எடுத்தவர்கள் வாசிக்கலாம் லேவியருக்கு எழுதின ஆகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவைகளில் குற்றம் செய்து அறியாமையினாலே பாவத்திற்குட்பட்டால் அவன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அந்த பழுதற்ற ஆட்டை வாசிக்கிறோம் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் ஹலோ பாருங்க பழைய ஏற்பாட்டிலே தேவன் பல பலிகளை வைத்திருந்தார் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தண்டனை எப்படியோ அதே ஒவ்வொரு விதமான குற்றத்திற்கு ஒவ்வொரு விதமான வழிகளை செலுத்த வேண்டியவர்களாக பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்கு முந்தைய நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக கொடுத்திருந்தார் எல்லா குற்றத்திற்கும் ஒரே தண்டனை அல்ல ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளை தேவன் கொடுத்திருந்தார் அப்படி என்றால் இங்கே ஒரு குற்றத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினாலே பாவத்திற்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்தலத்தில் செயற்கேல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு அந்த விலை உள்ள வெள்ளி செயற்கில் பெறும் அந்த விலை தொகை அதற்கேற்ற ஒரு ஆட்டை என்ன செய்யணும் பழுதற்ற ஒரு ஆட்டு கடாவை குற்ற நிவாரண படியாக கற்றுடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் பழைய ஏற்பாடு அந்த காலத்தின் படி நாம் தவறுகள் செய்தால் பாவங்களை செய்தால் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்றது நியாயப்பிரமாணத்தின் நியமம் சட்டம் ஏன்னா ஏசுநாதர் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றிட்டார் இல்லையா எல்லாத்தையும் மாற்றிட்டார் ஆனால் இதுவே பழைய ஏற்பாட்டு காலத்தில்னா தெரியாமல் செய்திருந்தாலும் கூட அறியாமையினாலே பட்ட சில செய்யப்படுகிற காரியங்களுக்கும் தண்டனைகள் இருந்தது தேவாலயத்திலே ஒரு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த இந்த தண்டனைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு என்ன செய்யணும் ஒரு ஆட்டை கொண்டு வரணும் அந்த நாட்கள் எல்லாரும் கொஞ்சம் காசு உடையவரெல்லாம் இருக்கணும் வேற வழி இல்லை மக்களாலே பேர் பண்ண முடியாத அளவுக்கு சகிக்கக்கூடாத அளவிற்கு இருந்தது பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு தீர்வை வைத்திருந்தார் பல்லு உடையக்கூடாது கண்ணு போகக்கூடாது உன் கையை உடைக்கக்கூடாது உன் காலம் முறிகூடாதுச்சுனா அதற்கு பதிலாக ஒரு ஆட்டு குட்டியே என்ன செய்யலாம் நீ கொண்டு வந்து பலி செலுத்து எதுக்காவது ஒன்றுக்கு நீ என்ன செய்யணும் ரெடியாக இருக்கணும் ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அதற்கு ஒரு நிவாரணத்தை வைத்திருந்தார் ஒரு ரெசல்யூஷன் ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தார் அந்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கனா பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து குற்ற நிவாரணமாக கர்த்தருடைய సన్నిதிலே கொண்டு வந்து அதை பலி செலுத்த வேண்டும் இந்த பலியை யார் செலுத்த வேண்டும் ஆசாரியர்கள் செலுத்த வேண்டும் பதினான்காவது வசனம் இதை செய்ய சொல்லுகிறது யாரு? கர்த்தர் மோசேயிને சொல்லி சொல்றாரு சொல்றது யாருங்க கர்த்தர் சொல்றாரு மோசையை பார்த்து சொன்னாரு இப்படி தண்டனைகளை நீ வழங்கணும் இந்தந்த குற்றத்திற்கு இப்படி தண்டனைகளை வழங்கணும் ஆண்டவர் தான் சொன்னார் ஆனா யார் இடத்துல யார் இதை செய்யணும் வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆசாரியர்கள் தான் இந்த வேலையை செய்யணும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில மத்தியஸ்தர்களா இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ராஜாக்களுக்கு கிடையாது நாட் த கிங்ஸ் கிங்ஸ் வேலை ராஜாக்களுடைய வேலை தேசத்தை ஆள்வதும் தேசத்தை பாதுகாப்பதும் தேசத்தினுடைய நலதிட்டங்களை செய்து வருவதுதான் ராஜாக்களுடைய வேலை ஆலயத்தில் அவங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது ஆலயத்திற்குள் வந்தா அவர்களும் ஒரு சாதாரணமான மனிதன் தான் ஜனாதிபதி ஆனாலும் பெரிய அரசன் ஆனாலும் சரி தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்த பிற்பாடு அவர்களும் ஒரு சாமானிய மனிதனாக மாறிவிடுகிறார்கள் தேவன் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை உயர்த்து வைத்திருந்தார் இந்த ஆசாரியர்களுடைய வேலை குற்றம் செய்து தவறுகள் செய்து அதற்கு நிவாரணத்தை தேடி வருகிற மக்களுடைய அந்த பலிகளை அல்லது ஆடுகளை வாங்கிக் கொண்டு அந்த ஆடுகளை அவர்கள் பலிபீடத்தின் மேலே பலி செலுத்துவார்கள் இடத்திற்கு தான் பலிபிடம் இது பலிபிடம் தான் தேவன் பலிகளின் மத்தியில் இருந்து மக்களோட பேசினார் துதிக்க வேண்டிய ஒரு இடம் ஆகவே அப்போ அந்த மனிதர்கள் பாவம் செய்கிறவர்கள் குற்றத்திற்குட்பட்டவர்கள் அறியாமலோ அறிந்தோ தவறுகள் செய்கிறவர்கள் அந்த தண்டனைக்கேற்ற அந்த காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்வான் பலிபிடத்தின் மேல் வந்து என்னப்பா செஞ்சேன் ரைட் அவனுடைய பேரை சொல்லி அவனுடைய சொன்ன காரியங்கள் எல்லாம் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டின் மேலே சொல்லி அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க வெட்டுவார்கள் வெட்டு அதை அப்படியே தீட்டு எரிப்பார்கள் செய்கிறவர்கள் யார் என்றால் ஆசாரியர்கள் நல்ல கவனிங்க செய்யப்பட வேண்டியது பலி அந்த பலிக்கு தேவையானது பழுதற்ற ஆட்டுக்குட்டி செய்ய வேண்டியவர்கள் ஆசாரியர்கள் இந்த ஆசாரியர்கள் யார் என்று கேட்டீங்கன்னா அவர்களே தாரா தானாகவே வந்து வேலை செய்ய முடியாது அந்த ஆசாரியத்துவத்தை லேவி கோத்திரத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் இந்த லேவி பன்னிரண்டு கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்தை தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியா தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அப்போ அந்த லேவி கோத்திரத்தில் தொடர்ந்து பிறக்கிறவன் தான் அந்த பணிகளை செய்யணும் வேறு எந்த கோத்திரம் செய்ய முடியாது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் ஆசாரியர்களை நியமிக்கிறார் அந்த ஆசாரியர்கள் குறித்து வாசிக்கும் பொழுது எப்படி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிங்க அது நிமித்தம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவர் சொன்னார் பழுதற்ற ஆட்டை பலி செலுத்தணும் இந்த பலியை ஆசாரியன் பலி செலுத்தணும் ஆனால் இந்த முறைமை ஃபெயிலியர் ஆயிடுச்சு வேதனையிலே நம்ம அதை குறித்து பார்க்குறோம் அது ஃபெயிலியர் ஏனென்றால் வேதமே திரும்ப சொல்லுகிறது எவரேயர் பத்து நான்கின் படி அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இவைகளாலே பாவ நிவாரணம் உண்டாகும் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தினாலே மீட்பை பண்ண வேண்டும் என்று சொல்லி கத்தர் சொன்னதை மக்கள் செய்தார்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆனால் ஆடு காளைகள் இவைகளுடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டாகாது என்றார் ஒரு காரியம் ஆனால் ஜனங்கள் அதற்காக எவ்வளவோ செலவு செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ பணம் செலவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தவறுகள் அவர்கள் செய்யும் பொழுதெல்லாம் ஆடுகளையும் காளைகளையும் கொண்டு வந்த ஆலயத்தில் பலிகளை செலுத்தினார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதே போல ஆடு ஃபெயிலர் ஆயிடுது அதே போல ஆசாரியனும் ஃபெயிலர் ஆயிட்டான் தேவன் லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார் அவர்களை தேவன் பிரித்தெடுத்து இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக பயன்படுத்துகிறார் வாசிக்கிறேன் யாத்திராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க யாத்திராக அவர்களை ஆசாரிய ஊதியம் செய்யும்படி பரிசுத்த காலையையும் ஆட்டு கடாக்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய யாருங்க ஆரோன் அவருடைய குமாரர்கள் வேதம் சொல்லுகிறது ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனாலும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது ஆரோன் இ த கால்ட் அவுட் மேன் மோசேக்கு துணையாக வாய்ப்புக்கு வாயாக பேச்சுக்கு பேச்சாக இருக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட சகோதரன்தான் ஆரோன் ஆண்டவரால் கொண்டு அழைக்கப்பட்டவர் மோசே நீ பேச வேண்டியதெல்லாம் ஆரோன் பேசுவார் உன்னுடைய வாயின் வாயாக நான் மாற்றுவேன் ஸோ ஆரோன் பரிந்து பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் அதே சமயத்தில் அந்த ஆரோனுடைய சந்ததியிலே தான் ஆசாரியர்களை உருவாக்குகிறார் ஆண்டவர் ஆரோன் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு குடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது பலிவிடு தண்டைக்கு சேரும் போது சுமந்து அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அமேன் ஹலலோயா இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆமே நித்திய கட்டளை என் அன்பு தொடுப்பிலைகளே ஆரோனுடைய சந்ததியை ஆசாரியர்களாக தேவன் தெரிந்து கொண்டார் இந்த ஆரோனுடைய சந்ததியில் வந்த ஆசாரியர்கள் தான் இந்த பலிகளை செலுத்தினார்கள் இதில் என்ன தவறு ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு தேவன் சொன்னபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது ஆனாலும் இவைகளாலே தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அது செய்ய முடியாமல் போயிற்று காரணம் இந்த ஆரோனும் யாரா இருந்தான் ஆரோனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தார்கள் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அக்கிரமம் சுமந்து அவர்கள் பலிவிடு தண்டுக்கு சேரும் பொழுது அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு மனிதன் தானே பலி செலுத்தப்படுவது ஒரு மிருகம் பலி செலுத்துகிறவரும் ஒரு மனிதன் ஆக மொத்தத்தில் இது எல்லாம் பூமியில உண்டாக்கப்பட்டவைகள் பூமியில உருவாக்கப்பட்டவர்கள் இவர்களால் ஒரு மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது தேவனுடைய அதாவது அவருடைய மேலான ஒரு காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது தேவன் மாத்திரம் அது செய்ய முடியும் இந்த பாவத்தை ஒழிக்க பாவம் என்பது சத்ருவால் கொண்டு வரப்பட்ட கீழ்ப்படியாமை இந்த பிசாசினால் வந்தது தான் ஸோ பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள மனிதனோ ஆடோ மாடோ காளைகளோ கோடிகளோ இவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் இதை செய்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து அந்த காரியங்களை செய்தார்களே ஒழிய ஆனால் அதனுடைய ரிசல்ட் அவர்களால் எடுக்க முடியலை அப்பொழுதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம் ஹலலூயாம் ஆக ஆடு என்பது எப்படி இருக்கணும் பழுதற்றதா இருக்கணும் ஆசாரியனும் எப்படி இருக்கணும் பழுதற்றவராக இருக்கணும் ஆகவே புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இது ரெண்டையும் கலந்தது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உருவம் இதோ தேவ ஆட்டுக்குட்டி யார் சொன்னது யோவான் ஸ்நானக சொல்லுகிறார் இதோ உலக பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாகவும் பிரதான ஆசாரியர் என்று எபிரேரிலும் பார்க்கிறோம் வேறொரு ஆடை அவர் கொண்டு வரல வேறொரு ஆசாரியனை புதிய ஏற்பாட்டில் அவர் நியமிக்கல இந்த அதிகாரத்தை வேறு யாருக்கு ஆண்டர் கொடுக்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழத்தில் இடத்தில் பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருந்தாலும் கூட பேதுரை பார்த்து சொன்னார் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என் அன்பு தேவையுடைய பிள்ளைகளை ஆனால் அதே சமயத்தில் யோவானை கொண்டு நான் உலக பாவத்தை ஒழிப்பேன் இவரை கொண்டு நான் இந்த காரியம் செய்வேன் அந்த காரியம் செய்வேன் என்று சொல்லி ஒருபோதும் ஆண்டவர் யாரையும் காட்டலை ஏன்னா யாரும் அதற்கு தகுதியானவர்களும் அல்ல வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் மாத்திரமே அதற்கு தகுதியானவராய் காணப்பட்டார் கிறிஸ்துவை குறித்து வாசி எதை பார்த்திங்கன்னா அந்த எபிரேல் பத்து நாளில் வாசிக்கும் பொழுது வாசிங்க ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவித்து செய்ய மாட்டாதே என்றார் அடுத்தது எப்படி ஒன்பது பதினான்கில் நான் வாசிக்கும் பொழுது ஒன்பது பதினாலு நிச்சயம் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக அமே நலலூயா இந்த பழி ஆசாரியர்கள் வந்த மக்களுக்காகவும் தங்களுக்காகவும் வினசீனமா பலி செலுத்தணும் இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது தங்களுக்காகவும் பலி செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் யார் அதான் எப்படி ஐந்து மூணில் வாசிச்சோம் இல்லைங்களா வாசிங்க மீண்டும் தானும் பலவீனம் ஆனபடினாலே ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கா அவரும் பலவீனம் உள்ளவரானபடினாலே என்று இருக்கா அலையா அவர் பாவம் ஆனார் அவர் பாவி அல்ல ஆனா இங்க அப்படி அல்ல இவன் பாவி அமேன் பலவீனன் ஆயினபடினாலே அவன் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனனா இருந்தபடினாலே இது அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் அமேன் ஹலே லூயா இந்த ஆசாரியன் அவர்களுக்கும் செய்வான் தனக்கும் செய்வான் ஆனா கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் நமக்காக தான் பண்ணார் தனக்காக பண்ணலை அமேன் ஹலலூயா தனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அவர் பகா பரிசுத்தர் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் நான் பரிசுத்தராக இருக்கிறத போல அது எப்படி சொல்ல முடியும் அமேன் ஹலலூயா வேதம் சொல்கிறது இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அமேன் ஹலலூயா கன்னிகின் வயிற்றில் பிறந்தார் மாசற்ற இரத்தத்தாலே பிறந்தவர் வித்தினாலே உருவாக்கப்பட்டவர் இதோ கர்ப்பவதி ஆவாய் கிருவை பெற்றவளே நீ வாழ்க இது எப்படி ஆகும் நீ ஒரு பிள்ளையை பெறுவ நீ ஒரு குமாரனை அவருக்கு இயேசு என்று பெயரிடுவே என்ன பெயரு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பாக ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக எத்தனை வருஷம் தெரியல எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசியா சொல்லிட்டு போயிட்டார் ஆப்டர் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இட் இஸ் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அப்போ மேரி கேட்குறாங்க மரியால் கேட்குறாங்க இது எப்படி தூதனிடத்தில் கேட்குறாங்க நீ கர்ப்பவதி ஒரு குமாரனை ஆச்சரியமா ஆச்சரியமாக இது எப்படிங்க ஹவ் இஸ் இட் பாசிபிள் அது கத்துடைய சொல்கிறார் தூதன் என்ன சொல்றாரு பரிசு தாவியானவர் உன்மேல் இறங்குவார் அது வசனத்தை வாசிங்க அமேன் ஹலலூயா அதற்கு மரியால் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் அமேன் ஹலலூயா இது எப்படி ஆகும் புருஷனை நான் அறியனே என்றார் தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசு தாவி உன்மேல் வரும் அமேன் ஹலலூயா எப்போ நடக்குது மேல்றங்குவான் அப்பொழுது இந்த அற்புதமான ஒரு காரியம் நடக்கும் நடக்கும் ஒரு பரிசுத்தமான காரியம் நடக்கும் உன்னிடத்தில் பிறக்கிறவர் பரிசுத்தமானவராயிருப்பார் அமேன் ஹலே லூயா அவருக்கு என்ன பேர் வைக்கணும் என்று பெயர் வைக்கணும் ஏன் அவர் தாமே ஆ ஒன்று இருபத்தி ஒன்றில் என்ன சொல்லப்படுறது ஆ வாசிங்க ஏனெனின் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தும் பொழுது புனித பிறந்தார் அப்போ அவர் பாவி அல்ல எந்த வழிகளிலும் அவர் பாவி என்பதற்கு இடங்கொடாமல் தேவன் அவர் இந்த உலகத்தில் அனுப்பினார் மனுஷன் மூலமாய் பிறந்த அத்தனை பேரும் பாவிகள் தான் அமேன் அலலூயா அதிலையும் சிறப்பா இயேசுவானவர் பரிசு தாவினால் பிறந்தவர் இந்த மனிதர்களாலே ஆதாம் மூலமாக வந்த அத்தனை பேரும் பாவிகள் ஜென்ம பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜென்ம பாவம் கூட அவருக்குள்ளே இராதபடிக்கு இல்லையா ரெண்டு பாவ இருக்குல்ல ஜென்ம பாவம் கர்ம பாவம் ஜென்ம பாவம் என்பது பிறப்பிலே ஜீனியாலஜிக்கலாக வருது பிளட்டில் வருது அப்படியே அமேன் ஹலலூயா அவன் அவன் அப்படி 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 அவன் செய்யலைன்னா கூட அந்த ரத்தம் அப்படியே ஓடி வரும் அமேன் ஹலலூயா இது கர்ம கர்மஸ்வபாவன்றது கர்மம் என்றால் என்ன செயல் கிரியைகள் காரியங்கள் செய்வதனால் வருகிறதான அந்த குற்றம் ஹலலூயா ஸோ இது ரெண்டுத்துக்கும் கிறிஸ்து உடன்படாதபடிக்கு தேவன் அவரை ஒரு புனிதராகவே பயன்படுத்தி தோன்ற பண்ணினார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினாலே ஒடியே பழுதற்ற ஒரு ஆசாரியன் பலியாக அவன் பலி செலுத்தணும் பலியாக ஒப்பு கொடுத்தாலே ஓடிய மனிதனுடைய பாவங்கள் நிவிற்த்தி ஒன்று ஏழு வாசிக்கிறோம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இதுதான் ஜட்மெண்ட் டிசைடடு இளங்காலை ஆட்டு இவைகள் எல்லாம் இனி ஒருவனுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய முடியாது காரணம் அந்த ஆடும் சரி கிடையாது அது செலுத்துறவனும் சரி கிடையாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் பழுதற்ற ஆடாக தம்முடைய மகனையே மாற்றி எப்பா நீயே ஆடு நீயே ஆசாரியன் அவர் எந்த உலகத்திலிருந்து வேறு எதையும் பயன்படுத்தலை தம்முடைய ஒரே மகனை புனித கத்தரை அதாவது பரிசுத்தரை பரிசுத்த வழியில் பிறந்தவரை தோன்றினவரை தேவன் பாவத்தை போக்குவதற்கு பலியாக பயன்படுத்தினார் அமேன் ஹலூயா இந்த இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சீல் போட்டார் இதுக்கு பிறகு வேறொரு பலி செலுத்தப்பட மாட்டாது வேண்டாம் இதுக்கு பிறகு நீங்கள் எந்த வேண்டியதில்லை நமக்காக பலியானார் நமக்காக ரத்தத்தை சிந்தினார் இனி நம்முடைய வேலை விசுவாசிக்க தான் என்ன செய்யணும் கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் வந்து எனக்காக ஆடு ஆட்டுக்குட்டியாக மாறி தம்மை ஆசாரியின் ஆசாரியராக மாற்றிக்கொண்டு எனக்காகவே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே என்னை மீட்டபடினாலே நான் மீட்கப்பட்டவன் மீட்கப்பட்டவள் இனி எந்த சத்ருவுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை எந்த சத்ருவின் கிரிகளுக்கும் என் மேல் அதிகாரம் இல்லை என்று விசுவாசித்து நம் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யணும் சுதந்திரத்து கொள்ள வேண்டிதான் ஹலோ லூயா ஸோ இதை விட்டுட்டு மறுபடியும் பலி செலுத்தின நீ என்ன நீ பின்வாங்கி போயிட்டேன்னு அர்த்தம் இது முந்தின நிலை பார்க்கும் நிலை ரொம்ப மோசமாக போய்டும் ஹலூயா ஆகவே நம் அன் என் அன்புதான் பிள்ளைகளே நம்முடைய தெய்வன் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் நோய்களையும் மன்னித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நன்மைனாலும் கிருவைனாலும் நம்மை திருப்தி ஆக்கிட்டு இருக்கிறார் ஹலோ இதற்கு நாம் என்ன செய்யணும் என் ஆத்மாவே காத்தரை ஸ்தோத்தரி இதுதான் சொல்லணும் ஹலே லூயா என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அவர் உனக்காக எல்லாம் செய்து முடித்தார் அமேன் ஹலே அவர் மீண்டும் பலியாக போறதில்லை பலியானார் நம்மை மீட்டார் மீட்கப்பட்ட நாம் அவருடைய வருகைக்கென்று நிலைத்திருக்க லட்சிக்கப்பட்டவர்களாய் காத்திருக்க தாமே நமக்கு கிருபை செய்வாராக நாமும் அவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு அவரை நோக்கி பார்ப்போம் அவருக்குள் நிலைத்திருப்போம் நாம் கழுவப்பட்டவர்கள் என்பதை விசுவாசத்தோடு ஏற்று அதன்படி வாழ்ந்து அவருக்கு மகிமையாய் ஜீவிப்போம் கத்து நமக்கு கிருபை செய்வாராக